எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு நெய் வந்து ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், பச்சை மிளகா தேவையான அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு, அதை வந்து எடுத்து கொண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து தொலைவு விடலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொன்னிறமா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ண கொத்தமல்லியை வந்து எடுத்து வந்து வதக்கின வெங்காயத்தில் போட்டுக்கலாம். புதினா தழையை வந்து உருவிக்கலாம். புதினாவும் வந்து தேவையான அளவு வந்து எடுத்து போட்டுக்கிறேன். தக்காளியை வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கிறோம். சில்லி பவுடர் வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கிறோம். தனியா தூள் வந்து தேவையான அளவு வந்து போட்டுக்கிறோம். மசாலா கலந்த சிக்கன் எடுத்து வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். அரிசி ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். வந்து எடுத்து போட்டுக்கிறோம். மற்றதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கிறோம்.